ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொங்கல் கிளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை நான் வந்து மூணு பார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம். இது வந்து பார்ட் ஒன். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டடி ரூம் கிளீனிங் வ்ளாக், ஆமாம், கிளீனிங் வ்ளாக் மட்டும் இதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன்ஸும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ பிஃபோர் கிளீனிங் நம்ம வீடு இப்படி தான் இருக்குது. எல்லாம் எடுத்து மேலேருந்து எடுத்து கீழே வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து மேலேருந்து கீழே எடுத்து வச்சாச்சு. ப்ளஸ் ஜாமாலாமே வந்து விளக்கு இது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லிப்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சு இப்படி தான் இருக்குது. அடுத்து இந்த ரூமே வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. இதெல்லாமே எடுத்துகிட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒன் டே ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. இது வந்து ஸ்டடி ரூம் மட்டுமே வந்து க்ளீன் பண்ணது. மேலே எல்லா ஜாமானுமே இருந்துச்சு, இந்த ஸ்டடி ரூமில் தான் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வந்து ஜாமான் விளக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடி மட்டும் கொஞ்சம் வெயில் இன்றைக்கி காமிச்சதுனால, ஸோ அதனால் வந்து மாடியில் தான் வந்து ஜாமான் எல்லாத்தையுமே வந்து கவுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாடி வந்து அந்தளவுக்கு ஒரு க்ளீனாக இல்லை. ஸோ அதனால் வந்து அம்மா பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம மாடி வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாமான் எல்லாமே வந்து. ஸோ இதை பெருக்கிட்டு இதிலே வந்து ஷீட் தான் விரித்து போட போகிறோம். ஸோ ஷீட் விரித்து போட்டுட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாமான் எல்லாமே விளக்கிட்டு வந்து இங்கே மேலே வைக்க போகிறோம். ஸோ இந்த அதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம கிச்சனுக்கு தான் போக போகிறோம். பிகாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப இதாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து பொங்கல் பொங்கலுக்கு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் கிச்சனை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கல. ஸோ அதனால் இதுக்கு மேலே தான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும். இப்போது ஒரு பாதி செட்டு ஜாமான் வந்து விளக்கிட்டு மேலே வந்து கவுத்தாச்சு. இந்த ஷீட் தான் வச்சு போட்டுட்டு ஜாமான் எல்லாமே விளக்கி கவுத்துருக்கோம். ரிமைனிங் செட்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்குது, பாய் விரித்து போட்டு அதில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஹாஃப் செட்டு. அடுத்து வந்து ஜஸ்ட் இந்த ஒரு வியூ மட்டும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப செம்மையான வியூவாக இருந்துச்சு, ரியலி நைஸ் வியூ. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜாமான் எல்லாமே வந்து ஒரு 4:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நல்லாவே ஜாமான் காஞ்சிடுச்சு. ப்ளஸ் அப்பப்போ வந்து மழையுமே பெஞ்சதுனால ஜாமான் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே தொடச்சி தான் வந்து சாக்கில் போட்டு மேலே வைக்கணும். இது வந்து ஸ்டடி ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுது. ஆக்சுவலி மழை வந்துடுச்சு, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிட்டு எடுத்துருக்கலாம். ஸோ மழை வந்ததுனால வந்து பாதிலே வந்து எடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து டோட்டல் ஜாமான் செட்ஸு. ஸோ இந்த சாக்கில் தான் எடுத்து வச்சுட்டு மேலே லேஃப்டில் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஸ்டடி ரூம் க்ளீன் பண்ணது மட்டும்தான். இதோடைய நெக்ஸ்ட்டு ஹாலு, பெட்ரூம் இதெல்லாமே வந்து இன்னொரு பார்ட் பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து இவ்வளோ ஜாமான் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஆக்சுவலி ரெயின் இங்கே கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து சீக்கிரமாகவே எடுத்தாச்சு. ஸோ இந்த தட்டுங்க எல்லாமே வந்து அழகாக குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி புதுசு மாறாமல் இருக்குது தட்டு. பிகாஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது, மேலே தூக்கி வச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுன்றதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ப்ளஸ் பொங்கலுக்கு பொங்கல் இதெல்லாம் வந்து விளக்கி போடுற செட்ஸ் தான். ஸ்லீத் பிளேட்ஸு, பவுலு எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சாச்சு, ஐ மீன் சாக்கில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பித்தளை இதுதான் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இதெல்லாமே வந்து அடுத்து எடுத்து சாக்கில் வச்சுட்டு மேலே வைக்க வேண்டிதான். எல்லா ஜாமானுமே வந்து இந்த மாதிரி சாக்கில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுதான். இதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான இது. பிகாஸ் நம்ம மேலே இருக்கிறதுலாமே வந்து ஜாமான் எல்லாமே ஈஸியாக விளக்கி போட்டு அதை முடிஞ்சாச்சு. இந்த க்ளீன் பண்ணுறது மட்டும்தான், அதுவும் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ப்ரொசீஜரே. ஸோ இப்போ இதுதான் அதுதான் நடந்துகிட்ருக்கு. அரவுண்ட் 7:00 நம்ம ஸ்டடி ரூம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பொங்கல் பொங்கல் க்ளீனிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டடி ரூம் வந்து முடித்தாச்சு. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்து வந்து பெட்ரூம், கிச்சன் இதெல்லாமே வந்து நான் இன்னும் அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து கம்ப்ளீட்டான லுக் ஆஃப்டர் க்ளீனிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.